40,000 மக்கள் இன்னைக்கு வந்து அவங்க வீடுகளை இழந்து காடுகளுக்கு அந்த மாதிரி ஓடி போயிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமை இன்றைக்கி ஏற்பட்டிருக்கு. இப்போ அவங்களே வந்து ஒருத்தரை ஒருத்தர் நோக்கி சுட்டுக்கிற ஒரு நிலைமையில் இருக்காங்க. நேற்று சாயங்காலம் 4 பேர் இந்த மாதிரி ஒரு துப்பாக்கி சூட்ல இறந்துருக்காங்க. யார் யாரை கொல்ல போகிறார், பக்கத்து வீட்டுக்காரன் எப்போ வந்து நம்மளை அடிக்க போகிறான், நம்ம எப்போ போய் அவங்கள அடிக்க போகிறோம், இந்த மாதிரி ஒரு நிலைமையில் இன்றைக்கி இருக்காங்க. இந்த மாதிரி லிஞ்சிங், மாப் வயலன்ஸ் ஒரே நாளில் நடந்தது வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் நம்ம பார்க்கல. அதுவும் வந்து இந்த அரசாங்கத்துடைய உதவியோடு நடந்தது என்பது தான் ஒரு பெரிய ஃபேக்டர், பார்க்க வேண்டிய ஒரு ஃபேக்டர். போனவங்க எல்லாருமே கிறிஸ்டியன்ஸ். ஒரு 200 மேற்பட்ட சர்ச்சுகளை இன்றைக்கி அங்கே எரிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு 37,000 பேருக்கு மேலே இன்றைக்கி எந்தவித வசதி இல்லாமல் காடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யார் யார் இந்த ரிலீஃப் கேம்ப்ஸ்க்கு போனாங்களோ திரும்பி அவங்க வந்து அந்த வீடுகளுக்கு வர முடியாது. ஏன்னா எல்லா வீடுகளும் கொளுத்தப்பட்டு விட்டன. திரு அமித்ஷா 7 நாளுக்கு முன்னாடி அங்கே போயிருக்காரு. போயிட்டு 15 நாளுக்குள்ளே நான் ஒரு சொல்யூஷனை கொண்டு வரேன்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. அதை பார்த்து மக்கள் சிரிக்கிறாங்க. மக்களுக்குள்ளே விரோதத்தை தூண்டிட்டீங்க, மக்களுக்குள்ளே ஒருத்தர் ஒருத்தர் அடிக்க வச்சுக்கிட்டீங்க, ஒருத்தர் ஒருத்தர் ரத்தத்தை குடிக்கிற லெவல் கொண்டு வந்துட்டீங்க, இப்போ எப்படி அடக்க போகிறீங்க? எல்லா ஊடக நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த பத்திரிக்கையாளர் சந்திப்பு வைக்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இருக்குது. கடந்த 1 மாதமாக பல விஷயம் நம்ம வந்து இன்றைக்கி ஊடகத்தில் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதே சந்தர்ப்பத்தில் சில முக்கியமான விஷயங்கள், ஒரு ஹியூமானிட்டேரியன் கிரைசிஸ் இந்த நாட்டில் நடந்துகிட்ருக்கும் பொழுது அதை பற்றி நிறைய ஒரு டிஸ்கஷன் வரலை. அந்த டிஸ்கஷன் வரணுன்ற ஒரு காரணத்துக்காக இந்த ப்ரெஸ் மீட் வைக்கணுன்றது தலைவருடைய ஒரு எண்ணம். அதன் மேலே இந்த ப்ரெஸ் மீட் வச்சுருக்கோம். இது எதை பற்றினா, மணிப்பூரில் நடக்கிற ஒரு பெரிய கிரைசிஸ் பற்றி. இதை பெருசாக பெரிய லெவலில் இப்போ மே ஆரம்பத்தில் இது ஒரு டிஸ்கஷனில் இருந்தது. அந்த டைமில் நாங்களும் கர்நாடகா எலெக்ஷன்லாம் பிஸியாக இருந்தோம். பட் எத்தனை பேருக்கு இது தெரியுமோ தெரியல, இன்றைக்கி ஒரு இன அழிப்பு, ஒரு இனப்படுகொலை வந்து மணிப்பூரில் நடந்துகிட்ருக்கு. இந்த காலகட்டத்தில் இது நடக்குமா அப்படின்ற ஒரு ஆச்சரியமான ஒரு பார்வையிலெல்லாம் இருக்கலாம். பட் இன்றைக்கி வந்து மணிப்பூரில் எந்த விதமான இன்டர்நெட் ஃபெசிலிட்டியும் இல்லை. பத்திரிக்கையாளர்கள் உள்ளே போகிறதுக்கும் பல தடைகள் இருக்குது. அரவுண்டு 40,000 மக்கள் இன்றைக்கி வந்து அவங்க வீடுகளை இழந்து காடுகளுக்கு அந்த மாதிரி ஓடி போயிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமை இன்றைக்கி ஏற்பட்டிருக்கு. இது எஸ்பெஷலி ஏன் இம்பார்ட்டண்ட்னா, இந்த விஷயம் ஏன் நான் சொல்லணும்னு முடிவு பண்ணோம்னா, மணிப்பூரில் நடந்தது வந்து இந்தியாவில் எந்த பாகத்துலேயும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. எஸ்பெஷலி இந்த மாதிரி ஒரு மதவாத அரசியல் நடக்கும் பொழுது அங்கே என்ன பாதிப்பு உண்டாகும் என்பதற்கு இந்த மணிப்பூர் ஒரு சிறந்த ஒரு எக்ஸாம்பிளாக நான் பார்க்குறேன். மணிப்பூரில் இன்றைக்கி நடக்கிறது வந்து ஒரு எத்னிக் கிரைசிஸ், ட்ரைபல்ஸ்க்கு நடுவில் நடக்கிற ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி ஒரு திசை திருப்பும் இது நடக்குது. ஆனால் 2017 அங்கே ஒரு மதவாத அரசியல் வந்து முன்னெடுத்து வச்சுருக்காங்க பிஜேபி. ஒட்டுமொத்த ட்ரைபல் சமுதாயத்தையும் இவர்கள் கிறிஸ்தவர்கள்னு சொல்லி ஒரு டார்கெட் பண்ணி இன்றைக்கி வந்து அந்த ஹிந்து நேஷ்னலிசம், அந்த மைட்டி நேஷ்னலிசமை வந்து ஒரு விதமாக வளர்த்து அதற்கு அரசாங்கமே துணை போனதுனால இன்றைக்கி ஒரு இன அழிப்பு லெவலுக்கு வந்திருக்கு. எந்த ஒரு இன அழிப்பும் அரசாங்கத்துடைய உதவி இல்லாமல் செய்ய முடியாது. நான் ஒரு கலெக்டராக இருந்திருக்கேன், எனக்கு தெரியும். அது வந்து அரசாங்கத்துடைய உதவியோடு தான் நடக்கும். அந்த மாதிரி இன்றைக்கி வந்து ஒரு மணிப்பூரில் ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி நீங்கள் மணிப்பூர் போனீங்கன்னா மணிப்பூர் மக்களுக்கு யார் மேலேயும் நம்பிக்கை இல்லை. இந்த பக்கமும் சரி அந்த பக்கமும் சரி, ஆர்மி மேலேயும் நம்பிக்கை இல்லை, போலீஸ் மேலேயும் நம்பிக்கை இல்லை. ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு நிலைமையில் இருக்காங்க. எல்லோரும் இப்போது ஆயுதம் ஏந்தியாச்சு. அவங்கவுங்க எங்கெங்கே எந்தெந்த போலீஸ் ஸ்டேஷனை வந்து சூறையாடி ஆயுதம் ஏந்த முடியுமோ ஏந்துக்கிட்டாங்க. இப்போ அவங்கவுங்களே வந்து ஒருத்தரை ஒருத்தர் நோக்கி சுட்டுக்கிற ஒரு நிலைமையில் இருக்காங்க. நேற்று சாயங்காலம் 4 இந்த மாதிரி ஒரு துப்பாக்கி சூட்ல இறந்துருக்காங்க. இதை பற்றி ஏன் நியூஸ் வரப்பாண்டிக்குதுன்னா, 2 காரணம். ஒன்று, இந்த நாட்டில் நடக்கிற எல்லா விஷயங்களையும், உண்மையான விஷயங்களை மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்று மத்திய அரசாங்கத்துக்கு எண்ணமே கிடையாது. எப்படி அதை மூடி மறைக்கணுன்றது தான் அவங்களுடைய மெயின் ஃபோக்கஸாக இருக்குது. நம்மளை ஏதாவது இந்த வேறு வேறு விஷயங்களை திசை திருப்பி கொண்டு, முக்கியமான ஒரு ஹியூமானிட்டேரியன் கிரைசிஸ் நடக்கும்போது அதை பற்றி பேசாமல் இருப்பது இது ஒரு வழக்கமாகவே போயிடுச்சிங்க. ஸோ அதனால் இன்றைக்கி மணிப்பூர் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து எவ்வளோ தூரம் இருந்தாலும் சரி, அந்த மக்களுக்கும் நம்ம மக்களுக்கும் எந்த விதமான சம்பந்தங்கள் இருந்தாலும் இல்லைனாலும் சரி, ஒரு ஹியூமானிட்டேரியன் கிரைசிஸ் வரும்பொழுது நம்ம வீட்டில் இருக்கிறவங்க அங்கே இருந்தால் என்ன கஷ்டப்படுவாங்க என்பதை நம்ம அந்த மாதிரி தான் அதை பார்க்கணும். ஏன்னா அது அங்கே நடக்குது, நாளைக்கு இங்கே நடக்காதுன்றதுக்கு எந்த விதமான இதுவும் இல்லை. இப்படி ஒரு மாடர்ன் டைமில் ஒரு ஸ்டேட் ஸ்பான்சர்ட் எத்னிக் கிளென்சிங்,
இது நடக்குமா அப்படின்றது வந்து நம்ம ஒத்து பார்க்க வேண்டிய விஷயம். இதுக்கு முன்னாடி மயன்மார்லேயும் இது மாதிரி ஒரு நடந்தது. அப்போ உலகமே சைலண்டாக இருந்ததுனால இன்றைக்கி ஒரு இனமே அங்கே ரோஹிங்கியா முஸ்லீம்ஸே இல்லை இப்போது. அதே மாதிரி இன்றைக்கி மணிப்பூரில் இந்த ட்ரைபல் கம்யூனிட்டி, குக்கி ட்ரைபல் கம்யூனிட்டியாக இருக்கட்டும், மீதி சின்ன சின்ன கம்யூனிட்டிகளாக இருக்கட்டும், ஈவன் அந்த மெஜாரிட்டி மைட்டி கம்யூனிட்டியாகவே இருக்கட்டும், அவங்களும் அன்றைக்கி கஷ்டத்தில் தான் இருக்காங்க. யார் யாரை கொல்ல போகிறார், பக்கத்து வீட்டுக்காரன் எப்போ வந்து நம்மளை அடிக்க போகிறான், நம்ம எப்போ போய் அவங்கள அடிக்க போகிறோம், இந்த மாதிரி ஒரு நிலைமையில் இன்றைக்கி இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு 2-3 ஜெர்னலிஸ்ட் தான் இப்போது அவுட்ஸ்கர்ட்ஸ் வரைக்கும் ரீச் பண்ணியிருக்காங்க. இம்ஃபால் வரைக்கும் யாராலையும் போக முடியல. இம்ஃபாலுக்கு அஃப்கோர்ஸ் ஃப்ளைட்டுகள் இருக்குது, இம்ஃபாலேருந்து உங்களால் வெளியே வர முடியாது. இம்ஃபால்னாக்கிறது இம்ஃபால் மட்டும்தான் பார்க்க முடியும். தலைநகரே இப்போ அங்கே சேஃப்டி இல்லை. ஸோ அது ஒரு சின்ன ஸ்டேட்டாக இருந்தாலுமே கூட நம்ம அதுக்கு வந்து அதுக்கு நடக்கிறதை கூர்ந்து கவனிக்க வேண்டும். அதுதான் என்னுடைய ஒரு முக்கியமான ஒரு பார்வையாக பார்த்தேன். இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த 5 வருடங்களாக இந்த ஒரு ஸ்ட்ராங் மைட்டி ஆர்கனைசேஷன்ஸ், பேரா ஆர்கனைசேஷன் சொல்லுவோம், அதாவது போய் கலவரத்தை பண்ணக்கூடிய ஆர்கனைசேஷன்ஸ் அங்கே உருவாக்கியிருக்கு அரசாங்கமே. அந்த ஆர்கனைசேஷன்ஸுக்கு பேர் வந்து அரம்பாய் டெங்கோல் மைட்டி லெப்பூல்னு 2 ஆர்கனைசேஷன்ஸு. இந்த மே 3 ஒரு இனப்படுகொலையே ஆரம்பித்தாங்க அவங்க. அது வந்து இம்ஃபாலில் வந்து போகிறவங்க ரோட்டில் போகிற வரவங்களெல்லாம் பிடிச்சு கொள்கிற அளவுக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட். அதில் மட்டுமே எனக்கு தெரிஞ்சு 80 பேர் மேலே அடித்து ரோடில் அடித்து கொல்லப்பட்டார்கள். இந்த மாதிரி லிஞ்சிங், மாப் வயலன்ஸ் ஒரே நாளில் நடந்தது வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் நம்ம பார்க்கல. அதுவும் வந்து இந்த அரசாங்கத்துடைய உதவியோடு நடந்தது என்பது தான் ஒரு பெரிய ஃபேக்டர், பார்க்க வேண்டிய ஒரு ஃபேக்டர். 80 பேருன்றது ஸ்டேட் கவுண்ட்டு, இன்னும் எத்தனை பேர்னு தெரியாது. அந்த இன்சிடென்ட் நடந்த மறுதினமே பல மக்கள் அவங்க வீடுகளை விட்டு காடுகளுக்கு ஓடிட்டாங்க. காடுகளுக்கு ஓடிட்டாங்கன்னா கம்ப்ளீட்டாக ஓடிட்டாங்க. ஏன்னா மணிஃபால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மணிப்பூர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு விதமான வேலி டிஸ்ட்ரிக்ஸ், ஹில் டிஸ்ட்ரிக்ஸ்ன்னு இருக்கும். அந்த மைட்டி பாப்புலேஷன் எல்லாம், மைத்தி என்பது அவங்க ஒரு விதமான கம்யூனிட்டி தான், ஆனால் அவங்க கொஞ்ச காலமாகவே ஹிந்து கம்யூனலிசமாக அவங்களுக்குள்ளே வளர்த்துக்கிட்டு வராங்க. அரசாங்கமே வளர்த்துக்கிட்டு வருது. ஸோ அந்தோட ஒரு பிரதிபலிப்பாக இன்றைக்கி அந்த போனவங்க எல்லாருமே கிறிஸ்டியன்ஸ். ஒரு 200 மேற்பட்ட சர்ச்சுகளை இன்றைக்கி அங்கே எரிச்சிருக்காங்க. அது மைட்டி கம்யூனிட்டியோடைய சர்ச்சுகளையும் சேர்த்து எரிச்சிருக்காங்க. அப்போ இது ஒரு கம்யூனல் இன்சிடெண்ட்டாக தான் நம்ம பார்க்க முடியுமே தவிர இது ஒரு ட்ரைபல் கான்ஃப்ளிக்டாக நம்ம இன்னும் இதுவுமே பார்க்க முடியாது. ஸோ அன்னிலேருந்து இந்த 30 நாட்களில் டெய்லி இன்சிடென்ட் நடந்துட்டுருக்கு, டெய்லி மக்கள் செத்துட்ருக்காங்க. இன்றைக்கி ஸ்டேட் கவுண்ட்டை கேட்டிங்கன்னா 93 சொல்கிறாங்க. அது ஒரு அப்பட்டமான போய். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு 17 40 குக்கி மிலிட்டன்ஸை கொண்டோன்னு ஒரு நியூஸ் வந்தது. அது குக்கி மிலிட்டன்ஸ் இல்லை, சாதாரண பொதுமக்கள் தான். ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கும் பொழுது நம்ம இந்த நாட்டுடைய பிரஜைகளாக அரசாங்கம், அரசியல் கட்சிகள் எல்லாம் தாண்டி அங்கே என்ன நடக்குதுன்னாவது நம்ம வந்து நம்ம ஒரு பொது டிஸ்கஷனுங்களை கொண்டு வரணும், அதை பற்றி பேசணும். ஏன்னா உயிர்கள் என்பது சாதாரண விஷயம் கிடையாது. இது வந்து கான்ஷியஸாகவே ஒரு விரோதத்தை, ஒரு வெறுப்பை உருவாக்கி மக்களை மக்களின் மீது திருப்பும் ஒரு அரசியலின் ஒரு பிரதிபலிப்பு. நான் ரொம்ப நாளாக அதை பற்றி தான் பேசிட்டு வரேன். மற்ற விஷயங்கள்லாம் நம்ம எப்படி வேணால் பார்க்கலாம். கரப்ஷன் ஒரு பக்கம் பார்க்கலாம், வேற ஒரு பக்கம் பார்க்கலாம். என் பக்கத்து வீட்டுக்காரன் என்னை எப்போ வந்து கொல்லுவான்ற பயத்தில் வாழ்கிறது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. இதில் வந்து அரசியலையும் தாண்டி நம்ம சில சித்தாந்தங்களை ஒதுக்கி வைக்க வேண்டும். இதுக்கு ஒரு பெரிய ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம மணிப்பூரை பார்க்கணும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் இன்றைக்கி ப்ரெஸ் மீட்டை வச்சது. ரெண்டாவது, இன்றைக்கி வந்து எனக்கு தெரிஞ்சு 292 இடங்களில் ரிலீஃப் கேம்ப்ஸ் நடந்துட்டுருக்கு. இந்த வீட்டை விட்டு ஓடினவங்க, நம்ம ஒரு ரிலீஃப் கேம்ப்பையே பெரிய நியூஸ் ஆக்குவோம். 292 இடங்களில் ரிலீஃப் கேம்ப் நடந்துட்டுருக்கு. இதில் எத்தனை அரசாங்கத்துக்கு தெரிஞ்சு நடக்குதுன்னு தெரியல எனக்கு. ஸோ நான் பிஜேபிக்கு வைக்கிற ஒரு கேள்வி, முதல் கேள்வி, மணிப்பூரில் எத்தனை ரிலீஃப் கேம்ப் அரசாங்கம் நடத்துது? இந்த நம்பரை நான் ரொம்ப கிளியராக இந்த கேள்வி அவங்க முன்னாடி வைக்கிறேன். இந்த கேள்விக்கு அவங்க பதில் சொல்லியே ஆகணும். எத்தனை ரிலீஃப் கேம்ப் நீங்கள் அஃபீஷியலாக வச்சுருக்கீங்க? ஏன்னா இன்றைக்கி சாப்பாடு இல்லாமல், தண்ணி இல்லாமல், மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இல்லாமல் பல விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. நிறைவாத கர்ப்பிணிகள் கூட இன்றைக்கி வந்து கார்டில் வந்து டெலிவரி பண்ணுற நிலைமையில் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பேர் மினிமம் நீங்கள் நாட்டுக்கு தெரிவிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, எத்தனை ரிலீஃப் கேம்ப் நீங்கள் நடத்துகிறீங்க? அதில் எத்தனை ரிலீஃப் கேம்ப் நீங்கள் இன்சார்ஜ் எடுத்திருக்கீங்க? எனக்கு தெரிஞ்சு 37,000 பேருக்கு மேலே இன்றைக்கி எந்தவித வசதி இல்லாமல் காடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ இந்த விஷயம் வந்து நாட்டில் நடக்கும் பொழுது நம்மளை எப்படி திசை திருப்புறாங்கன்னா, பார்லிமெண்ட் இனாகிரேஷன், செங்கோல், இந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம பேசுகிறோமே தவிர மக்களுடைய ஒரு வழியை நம்ம முன்னாடி கொண்டு வரல அரசாங்கம். அதை எப்படியோ அமுக்க தான் ட்ரை பண்ணுதே தவிர
வேறு விஷயங்களை தான் புஷ் பண்ணுறாங்க. இந்த நேரத்தில் ஒரு கோர விபத்தும் நடந்திருக்கு. அஃப்கோர்ஸ் நம்ம மனசெல்லாம் மதுரையும் இருக்குது. அது கூட சேர்ந்து நம்ம இன்றைக்கி நடந்துகிட்ருக்க இந்த க்ரைசிஸையும் நம்ம ப்ரிவெண்ட் பண்ணுறது நமக்கு ஒரு பெரிய இம்பார்ட்டண்ட் பொசிஷன் இருக்குதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ரெண்டாவது, யார் யார் இந்த ரிலீஃப் கேம்ப்ஸ்க்கு போனாங்களோ திரும்பி அவங்க வந்து அந்த வீடுகளுக்கு வர முடியாது. ஏன்னா எல்லா வீடுகளும் கொளுத்தப்பட்டு விட்டன. வில்லேஜ்களெல்லாம் ஒரு ஒரு கிராமங்களாக கொளுத்திட்டாங்க. இனிமேல் திரும்பி வீட்டுக்கு வர முடியாது. அப்படிப்பட்டவங்களுடைய ரெக்கார்ட் நீங்கள் வச்சுருக்கீங்களா? முதல்ல எத்தனை ரிலீஃப் கேம்ப் நடத்துகிறீங்க? எத்தனை பேர் இந்த மாதிரி வீடு விட்டு போனவங்களுடைய டீட்டெயில்ஸும் விஷயங்களும் நீ உங்ககிட்ட இருக்குது? இது ரெண்டாவது கேள்வி. மூன்றாவது கேள்வியாக, மணிப்பூரில் யார் லா அண்ட் ஆர்டர் பார்க்குறா? ஆர்மி பார்க்குறாங்களா, போலீஸ் பார்க்குறாங்களா? மக்களுக்கு யார் மேலே நம்பிக்கை இருக்குது? மக்களுடைய ரிக்வெஸ்ட் என்ன? அங்கே மக்கள் ரொம்ப கிளியராக சொல்கிறாங்க, எங்களுக்கு யார் மேலேயும் நம்பிக்கை இல்லை. இவங்களுக்கு ஓட்டு போட்டு யார் இவங்களை வந்து அந்த சிம்மாசனத்தில் உட்கார வச்சாங்களோ அவங்களே இன்றைக்கி என்ன வார்த்தையை சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு யார் மேலேயும் நம்பிக்கை இல்லை. அப்படி இருக்கும் பொழுது ஒரு அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் என்ன பிளான் வச்சுருக்கீங்க? திரு அமித்ஷா 7 நாளைக்கு முன்னாடி அங்கே போயிருக்காரு. போயிட்டு 15 நாளுக்குள்ளே நான் ஒரு சொல்யூஷனை கொண்டு வரேன்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. அதை பார்த்து மக்கள் சிரிக்கிறாங்க. ஒரு ஒரு நாளும் நாங்கள் இறந்துட்டுருக்கோம், 15 நாளுக்கு அப்புறம் ஒரு சொல்யூஷனை கொண்டு வர்றது, என்ன சொல்யூஷனை கொண்டு வர போகிறாரு? இப்படி ஒரு நிலைமையில் இன்றைக்கி நாட்டில் ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேட் வந்து இருக்கும் பொழுது, அங்கே வாழ்வியல் சம்மந்தப்பட்ட விஷயம், உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம் நடந்துட்டுருக்கும் போது, குறைந்தபட்சம் நம்ம இந்த கேள்விகளை பிஜேபி முன்னாடி வைக்கிறோம். எல்லா விஷயத்துக்கும் திசை திருப்புற மாதிரி போன 50 வருஷத்தில் அவங்க அது பண்ணலையா, இவங்க அது பண்ணலையான்ற டிஸ்கஷனுக்கெல்லாம் போகாமல் நாங்கள் ஷார்ப்பாக கேட்குற இந்த 3-4 கேள்விகளுக்கு அவர்கள் பதில் சொல்ல வேண்டும். இதை சொன்னால் ஒரு பேர் மினிமம் நம்ம இங்கேருந்து என்ன பண்ண முடியும், என்ன உதவி பண்ண முடியும்னு நம்ம பார்க்கலாம். ஏன்னா இன்றைக்கி இன்டர்நெட் கிடையாது, அவங்க அவங்க விஷயங்களை பதிவு செய்யும் நிலைமை அவங்கக்கிட்ட இல்லை, அப்புறம் அந்த ஃபோன் ஃபெசிலிட்டிஸும் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது அரசாங்கம் பேர் மினிமம் இந்த இன்ஃபர்மேஷனை தெரிவிக்கணும் என்பது என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள். இந்த 3 கேள்விகளுக்கு அவர்கள் பதில் சொல்ல வேண்டும். இது ஒரு உள்துறை அமைச்சர் சொல்ல வேண்டிய, மக்கள் அமைதி காத்த அமைதி வரும்ன்றது எல்கேஜி படிக்கிற பிள்ளை கூட தெரியும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்றதா கேள்வி. மக்களுக்குள்ளே விரோதத்தை தூண்டிட்டீங்க, மக்களுக்குள்ளே ஒருத்தர் ஒருத்தர் அடிக்க வச்சுக்கிட்டீங்க, ஒருத்தர் ஒருத்தர் ரத்தத்தை குடிக்கிற லெவல் கொண்டு வந்துட்டீங்க, இப்போ எப்படி அடக்க போகிறீங்க? இதுதான் நாங்கள் வைக்கிற கேள்வி. இப்போ நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த மதவாத அரசியலோட ப்ராப்ளம் அதுதான், கொளுத்தி போட்டு அவங்களாலே அணைக்க முடியாது. நம்மலாம் கூட சேர்ந்து இந்த பக்கம் அந்த பக்கம் பேசலாம், ஆனால் அது எரியும் பொழுது இவங்களுக்கே அதை அணைக்கிற திறமை கிடையாது. அதுதான் விஷயமே. இன்றைக்கி அவங்க அவர் போனது 3 டிஸ்ட்ரிக்ட்டுக்கு, அதுவும் எல்லாம் வந்து சுரா சாந்த்பூர்னு சொல்லிட்டு ஒரு குக்கி டாமினேட்டட் இடம். பிரச்சனை நடப்பது எல்லாமே பார்டர் டிஸ்ட்ரிக்ட்ஸில். இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, எங்கெங்கே ஓடிட்டாங்கல்ல மக்கள், அந்த இடங்களுக்கு போயிட்டு ரிலீஃப் கேம்புக்கு போயிட்டு சும்மா அப்படி பேசிட்டு வந்துட்டார். 15 நாளுக்கு அப்புறம் ஒரு சொல்யூஷனை கொண்டு வர்றதுக்கு இது என்ன ஒரு வேர்ல்டு பிரச்சனையா? உங்கள் நாட்டுக்குள்ளே உங்கள் ஆர்மி உங்கள் போலீஸ் எல்லாமே இருக்கிற இடம் தானே, உங்களால் ஏன் வந்து சொல்யூஷனை கொண்டு வர முடியல? ஸோ இது வந்து இன்னும் எனக்கு ரொம்ப ரிடிகுலஸாக தெரியுது. ஒரு ஹோம் மினிஸ்டர், அதுவும் வந்து 3ஆம் தேதி இன்னப்பல்கடை நடந்தது. அப்போ இவங்க ரெண்டு பேரும் எங்கே இருந்தாங்க தெரியுமா? கர்நாடகாவில் பிரச்சாரத்தில் இருந்தாங்க. இங்கேருந்து யாருமே போகல 1 மாதத்துக்கு. அப்போது மனித உயிர்கள் மேலே இவங்களுக்கு எவ்வளோ நம்பிக்கை இருக்குது, எவ்வளோ பாசம் இருக்குது அப்படின்றது தான் இதை உணர்த்துது. இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு காணக்கூடிய இடத்துல உடனடியாக வந்து இந்த பிரச்சனை நிறுத்துங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கான தீர்வாக இருக்குது. துணை ராணுவப்படையை கூட்டு போய் அங்கே இறக்குறாங்க, நெட்ஒர்க்ஸை கட் பண்ணுறாங்க, மீண்டும் மீண்டும் அது வலுக்க கூடாதுன்றதெல்லாம் செஞ்சுட்டாங்க. இது ஒரு அரசாங்கன்றது முதற்கட்டமாக அந்த பணிகளை தானே செய்ய முடியும். இல்லை, எனக்கு என்னவோ என்ன ரிவர்ஸாக தோணுது, இது நடக்க போகுதுன்னு ரொம்ப நாளாக அது எல்லாருக்குமே இண்டிகேஷன் இருந்தது. இது நடக்கட்டும்னு விட்டுட்டாங்களோன்னு எனக்கு தோணுது. அப்படி தான் எனக்கு ஒரு இண்டிகேஷன் வரும். ஏன்னா இதுதான் அவங்க பாலிடிக்ஸ். இந்த பாலிடிக்ஸ் நினைச்சா தான் இன்னொரு 10 வருஷத்துக்கு அவங்க அங்கே ஓட்டு வாங்க முடியுன்ற ஒரு எண்ணம், அவ்வளோதான். ஸோ இது அஃப்கோர்ஸ் இந்த இஷ்யூ பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த ரிசர்வேஷனில் வந்து கண்டிப்பாக அந்த அரசாங்கம் கடந்த 4 வருடங்களாகவே இந்த விரோதத்தை வளர்த்து கொண்டு வருகிறது. எஸ் பிஜேபி, பிஜேபி அதாவது இந்த மைட்டி அப்படின்ற அந்த கம்யூனிட்டி வந்து, நீங்கள் ஒரு ஹிந்து கம்யூனிட்டி, அவங்க ஆக்சுவலாக வந்து ஹிந்து கம்யூனிட்டியாக இல்லையான்றதே ஒரு பெரிய க்வெஸ்சன். ஆனால் ஒரு ஹிந்து நேஷ்னலிசமாக வளர்த்துக்கிட்டே வராங்க. அந்த ட்ரைபல்ஸ் எல்லாருமே 99% கிறிஸ்டியன்ஸு. இவங்க கிறிஸ்தவர்கள், மிஷினரிகளால் எனது கன்வெர்ட் பண்ணப்பட்ட கிறிஸ்தவர்கள்ன்ற நரேட்டிவை கடந்த 4 வருடங்களாகவே அவங்க புஷ் பண்ணிட்டு வராங்க.
இதோடைய விளைபாடு தான் இன்னைக்கு இதோட ஒரு விளைவாக தான் இதெல்லாம் நடக்குதுன்றதை நான் பார்க்குறேன். அரசாங்கம் சொல்றது 93 பேர், எனக்கு தெரிஞ்சு ஒரே நாளில் 100 பேருக்கு மேலே கொல்லப்பட்டார்கள். அதுக்கப்புறம் 40 பேர், 40 குக்கி மிலிட்டன்ஸ், யாரை கொண்டாலும் மிலிட்டன்ஸ் மிலிட்டன்ஸ்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவதனால் இவங்க நம்பரே ரொம்ப கம்மியாக காட்டுறாங்க. இன்ஃபேக்ட் இவங்க பல இடத்துக்கு இன்னும் ரீச்சே பண்ணலைன்றது தான் அங்கேருந்து வர நியூஸ். பல ஊர்களுக்கு இன்னும் ரீச்சே ஆகலை, இதுதான் அங்கே வர நியூஸ். ஒரு விஷயத்தை இன்னைக்கு நடக்கிறது வந்து வெறும் எத்தனிக் கான்ஃப்ளிக்ட் இல்ல, இது கூட கம்யூனல் டிஞ்சும் மிக்ஸ் ஆகிருக்கு. அந்த கம்யூனல் டிஞ்சினால மைட்டி ட்ரைபல்ஸே அவர்கள் ட்ரைபை சேர்ந்த கிறிஸ்தவ தேவாலயங்களை எரிக்கிறாங்க. இது வரைக்கும் இதெல்லாம் நடந்ததே கிடையாது, இது புது மாதிரியான விஷயங்கள் நடக்குது. ஸோ இதனால் ஒரு கம்யூனல் டிஞ்ச் இதுக்குள்ளே வந்துருச்சுன்றது தான் ஃபஸ்ட் என்னுடைய அக்யூசிஷன். அதுக்கு அரசாங்கம் முழுக்க முழுக்க பொறுப்பு. இப்போ இதிலேருந்து சொல்யூஷன் எப்படி கொண்டு வரணும் அப்படின்றத வந்து அஃப்கோர்ஸ் ட்ரைபல் கம்யூனிட்டிக்குள்ளே நானும் பல பல பிரச்சனைகளை பார்த்துருக்கேன், ஆனால் எதுவுமே ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்காது. இந்த அளவுக்கு அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை போகிற அளவுக்கு இருக்காது. சரி, நம்ம எல்லாம் இருக்கிறோம், இன்றைக்கி ஒரு சண்டை நடந்தால் அதை சரி செய்யக்கூடியது அரசாங்கம். அரசாங்கம் நல்லா இருந்தால் எந்த பிரச்சனையை வேணால் சால்வ் பண்ணிடலாம், மக்களுக்கு நம்பிக்கை இருக்கும், அரசாங்கம் சொல்கிறாங்க நம்ம செய்யணும்ட்டு. அரசாங்கமே பயஸ்டாக இருக்கும்போது மக்கள் யாரை நம்புவாங்க? ஆர்மியை நீங்கள் நம்ப மாட்டாங்க. மைட்டி கம்யூனிட்டி என்ன சொல்லுதுன்னா, இந்தியன் ஆர்மி குக்கிக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. குக்கி என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் மணிப்பூர் கமாண்டோஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண, ஆர்மிக்கும் போலீஸுக்கும் சண்டை வர ஒரு நிலைமை இன்றைக்கி இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள், சொல்யூஷனை வந்து எடுத்து கொண்டு வரணும்னா முதல்ல டிரான்ஸ்பரன்சி கொண்டு வரணும், நிறைய பேருக்கு விஷயங்களை தெரிவிக்கணும், அப்புறம் அங்கேருந்து அவங்க வந்து பீஸ் பில்டிங் எஃபர்ட்டை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இதை வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் காஷ்மீரை பண்ண மாதிரி ஒரு க்ளோஸ் பண்ணிவிட்டு உள்ளே அடிச்சுக்கிட்டு எப்படியாவது அவங்க செட்டில் ஆவாங்கன்னு விட்ட மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ இன்னும் ஆக்டிவ் சொல்யூஷன்ஸுக்கு போகவே இல்லைன்றதான். இது இன்னும் எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதத்துக்கு மேலே இந்த இன எத்தனிக் கிளென்சிங் நடக்கும் என்பது என்னுடைய ஒரு நம்பிக்கை. நடக்கக்கூடாதுன்றது என்னுடைய எல்லாருடைய எண்ணமும் கூட, ஆனால் இவங்க அட்மினிஸ்ட்ரேஷனை பார்த்தா இது இப்படி தான் போகும் என்பது புரியும். மாஸ் ப்ரொடெஸ்டர் கண்டெக்ட் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்டேட் வைஸ் கண்டெக்ட் பண்ணிக்கலாம். இவ்வளோ பெருசாக நடக்குது, கிட்டத்தட்ட 1 மந்த்துக்கு மேலே போயிட்டுருக்கு. நீங்கள் சொல்கிற மாதிரி இன அழிப்பு இலங்கையில் நடந்ததை வச்சு பார்க்கும்போது தமிழக மக்களை பொறுத்த வரைக்கும் அதுதான் இன அழிப்பாட்டில் பார்க்குறேன். மறுபுறத்தில் இதை டைரெக்டாக பார்க்குறப்ப அதை காங்கிரஸ் முன்னெடுத்துருக்காங்க. ஒரு மாத காலம் தேர்தல்கிற அடிப்படையில் காங்கிரஸும் தான் கர்நாடகாவில் இருந்து பாஜகவும் கர்நாடகாவில் உட்காந்துருது. ஒட்டுமொத்தமாக அப்போ திசை திருப்பன்றது பாஜக மட்டுமே அதை கைகாட்டுறது இல்லை. இப்போ இந்த வலுவான எதிர்கட்சியாக காங்கிரஸ் அதை அந்த நேரத்திலேயே அடிச்சு தட்டியிருக்கோம்ல. இல்லை, இந்த மாதிரி ஒரு இஷ்யூ நடக்கும்பொழுது எல்லாருடைய முதல் நம்பிக்கை யார் மேலே இருக்குன்னா அரசாங்கத்து மேலே தான். எடுத்த நம்பிக்கை இப்போ இவ்வளோ நாள் ஆனதுக்கு அப்புறமும் அன்றைக்கே வந்து நம்ம போய் உடனே ப்ரொட்ரெஸ்லாம் பண்ணோம்னா அன்றைக்கி ஒரு சொல்யூஷன் வராது. அரசாங்கத்துக்கு டைம் கொடுக்கணும், அரசாங்க அதிகாரிகளுக்கு டைம் கொடுக்கணும். அந்த டைமை எல்லோரும் கொடுத்தாங்க, காங்கிரஸ் மட்டும் இல்லை எல்லா எதிர்கட்சிக்கும் மணிப்பூரை சேர்ந்தவர்களும் சேர்ந்து கொடுத்தாங்க இதை நிறுத்திடலாம் எப்படியாவதுன்ட்டு. பட் இன்றைக்கி கைமீறி போகும்பொழுது இதை பற்றி பேச்சே வராத போது தான் இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட ஒரு பெரிய ப்ரெஸ் மீட்டும் பெரிய விஷயங்களும் இந்த ஜனாதிபதியை போய் பார்த்து எதிர்கட்சிகளை பார்த்துட்டு தான் வந்திருக்காங்க. ஸோ ஒரு எத்தனிக் கான்ஃப்ளிக் வரும்போது இந்த நேரத்தில் போய் ப்ரொடெஸ்ட் பண்ணிவிட்டு அரசாங்கத்துக்கு பிரச்சனை பண்ணுவது விஷயம் அல்ல. அரசாங்கத்து மீது என்ன ப்ரெஷரை நாங்கள் போட்டாகணும். இந்த ப்ரெஸ் மீட் கூட அதுக்கு ஒரு தமிழகத்திலிருந்து நடக்கும் இல்லை கண்டிப்பாக நடக்கும் இல்லை ஃபஸ்ட்டு இல்லை இன்றைக்கி அந்த பத்திரிக்கை வெளியிலே அது இல்லையே, அதுதான் இப்போ ஒரு முதல் கொண்டு வர ஒரு ஸ்டெப்பாக இருக்கும். இன்றைக்கி பேச்சு ஆரம்பித்தால் நிறைய விஷயங்கள் இதை பற்றி ஆரம்பித்தால் மணிப்பூரில் நடக்குது நம்ம கூர்ந்து கவனிக்க ஆரம்பித்தால் அரசாங்கம் மேலே இப்போ கண்டிப்பாக ப்ரெஷர் வரும். அந்த அரசாங்க மதவாத அரசியலே அப்படி தான், இதுதான் அவங்க பாலிடிக்ஸு, வேற எதுவும் அவங்க பாலிடிக்ஸ் கிடையாது. ஏற்கனவே குஜராத்தில் இந்த மாதிரி இஸ்லாமியர்களுக்கு எதிராக நடந்த பிறகு திரும்ப காங்கிரஸ் வந்து மத்தியில் ஆட்சிக்கு வருது, வந்து முறையாக பிரதமர் மோடி வரைக்கும் குற்றம் சாட்டப்பட்டார். அந்த சம்மந்தப்பட்ட குற்றவாளிகளே ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்ததெல்லாம் பத்திரிகைகள்லாம் வெளில வந்துச்சு. இந்த சம்மந்தப்பட்ட குற்றவாளிகளை தண்டிக்க காங்கிரஸ் முறையான எந்த நடவடிக்கையும் எடுக்கலையா? எடுத்திருந்தா இந்த மதவாதத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்காங்க.
இல்ல நீங்க இப்போ அந்த நடந்த ஒரு விஷயத்துக்கு யாரு அதுக்கு காரணம் யாரு யாரு தவறு செய்தார்கள் என்பது லீகல் ப்ராசஸ் ஜுடிஷியல் நம்ம இந்தியாவில் வந்து ஜுடிஷியரி ஒர்க்கிங் உங்களுக்கு தெரியும் சாதாரண ஒரு கொலை நடந்தாலும் இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனைகள் நடந்தாலும் நிறைய விஷயங்கள் நடக்கும் அந்த ப்ராசஸ்க்கான பட் நாங்கள் சொல்கிறது மறுபடியும் நான் எடுத்து வைக்கிற விஷயம் என்னென்னா இந்த அரசியலை நாங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணுறோம் இந்த அரசியல் வந்து மக்களுக்கான அரசியல் அல்ல இது மக்களுக்கான அரசியல் அல்ல மக்களுக்குள்ள விரோதத்தை வளர்க்கும் அரசியல் இல்ல அப்படி நான் அதனாலதான் நான் சொல்ல மாட்டேன் இன்னைக்கு உலக அளவில் இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கு இந்த ரைட் விங் ஆத்தாரிட்டேரியனிசம் என்பது இந்தியாவில் மட்டுமில்ல உலக அளவில் இது வந்து வளர்ந்துட்டு இருக்கு இதுக்கு இது வளர்றதுக்கு என்ன காரணம்னு கேட்டால் ஒரு அரசியல் கட்சியோ இல்லை ஒரு இது மட்டுமே இல்லை மக்களுடைய காமன் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இதோடைய பாதிப்பு என்னன்றது புரியணும் இந்த பாதிப்பு என்னன்றது புரிய வைக்கிறதுக்கு நிறைய இடத்துலேருந்து நம்ம பேசி ஆகணும் அது அரசியல் கட்சியிலேருந்தும் பேசி ஆகணும் இன்ஸ்டிடியூஷன்ஸும் பேசி ஆகணும் எல்லாமே பேசி ஆகணும் பட் இதை நம்ம எடுத்து பேசாமல் இதில் மறைவில் இருக்கிற பாலிடிக்ஸை எடுத்து முன்னாடி வைக்காத போது இது என்னோ நார்மல் அரசியல் கட்சிகள் சண்டை போடுக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடும் அப்படி இல்லை அதுதான் நான் சொல்ல வர பாயிண்ட்டு